கடத்தல் 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நவம்பர் 17ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 18ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, தர்மபுரி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும். ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நவம்பர் 17-18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நவம்பர் 18ஆம் தேதி சென்னைக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நவம்பர் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 4 மாவட்டத்துக்கு மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த வாரம் முழுமைக்கும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டம், அதை சுற்றியுள்ள விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இன்னும் பல மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்து அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இனியும் மழை தொடரும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எச்சரிக்கையாயிருங்க, ஓகேங்களா? இது ஒரு வார்னிங் வீடியோ தான், அதனால் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி கொள்ளுங்கள், சேஃப்டியான இடத்துக்கு போய்க்குங்க, ஓகேங்களா? ஏற்கனவே வந்து இங்கே தாழ்வான பகுதியில் இருந்தால் சேஃப்டியான இடத்துக்கு போய்க்குங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை இருக்கோ அதை வாங்கி கொள்ளுங்கள். ஸ்கூல் காலேஜஸ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட், புக்ஸு, நோட்ஸு எல்லாமே சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. கனமழை அதிகமாக பெய்தால் கண்டிப்பாக இந்த நவம்பர் 17-18 ஆகிய தினங்களுக்கு சென்னை, அதை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மட்டுமல்லாது எங்கெங்கெல்லாம் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கோ அங்கே விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கனமழை பெய்தாலும் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அதிகாரபூர்வமான அறிவிப்பை கொடுத்தால் மட்டுமே தான் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. ஏன்னா சில சமயம் வந்து மழை அதிகம் கொடுக்க எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மழை இல்லாமல் போயிடும். அதனால் வந்து அந்த மாவட்டத்தில் வந்து மழை நிலவரத்தை பொறுத்து தான் அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து விடுமுறை கொடுப்பாங்க. அதனால் தொடர்ச்சியாக மிக கனமழை பெய்து கொண்டிருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக விடுமுறை கொடுப்பாங்க. ஆனால் ரெட் அலர்ட் கொடுக்கப்படும் அன்னைக்கு நவம்பர் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துக்கு கண்டிப்பாக விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற மாவட்டங்களுக்கு உங்களுடைய மாவட்டத்தில் மழை நிலவரத்தை பொறுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவாங்க. இப்போதைக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டதுனால் மீண்டும் நீங்கள் சேஃபாக இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் தேங்க்யூ.